அன்புக்குரிய சகோதரியே, சகோதரர்களே, நம்முடைய திருமண்டலம் வெகு நாட்களாக ஒரு தமிழ்நாடு அரசியலை விட மிக கேவலமான முறையில் கொள்ளையடித்து அப்பாவி மக்கள், ஏழை மக்கள், பணமில்லாதவர்கள், வட்டிக்கு வாங்கி கொடுத்தவர்கள் எல்லாம் ஏராளம் இருக்கிறார்கள். இன்றைக்கும் சம்பளம் இல்லாமல் போராடி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவர் துணிந்து இந்த சமூக வலைதளத்தில் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் 300க்கும் அதிகமான பேர் அவர்கள் குமுறிக்கொண்டு உள்ளத்திற்குள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தற்கொலைக்கு அருகில் சென்று விட்டார்கள். இதையும் பார்த்து கொண்டு நாம் சும்மா இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஒரு போர் வீரனாக, ஒரு யுத்த புருஷனாக, சுயநலம் கருதாமல் பிறர் நலத்துக்காக என்னை அழைத்து வந்திருக்கிறார். என்னுடைய மரணமே அன்றி இந்த காரியத்தை நான் பின்வாங்கப் போவது இல்லை. இதில் யார் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களை இரும்பு கரத்தால் அடக்குவோம். அதாவது உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் நடத்தினால் தவறு செய்தவர்களை தொட்டில் வைத்து ஆட்டுவது போல் அது நினைத்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் கொள்ளையடித்த பணம் கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கில் அல்ல. ஆகவே இதற்கு தகுந்த ஒரு அடி நாம் கொடுப்போம், இந்த குழுவை வலுப்படுத்துவோம். இதில் ஆயிரக்கணக்கான நண்பர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். இதில் நாம் இணைந்து ஒரு மாபெரும் காரியத்தை செய்வோம். அதாவது இதுவரைக்கும் எத்தனையோ பேர் இந்த குழு தலைவர்களாக இருந்திருப்பார்கள். அவர்களை தனிப்பட்ட முறையில் நான் குறை சொல்லவில்லை. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் நான் முதலமைச்சரையும் பிரதம மந்திரியும் நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு இடத்தில் நான் இருக்கிறேன் என்பதை எத்தனை பேர் அறிந்தார்களோ தெரியாது. ஆகவே இனி வரும் நாட்கள் இது இரும்பு கரத்தால் அடக்கப்படும். இவர்களுடைய பணம் இவர்களுக்கு உதவி செய்யாது. இந்த விஷயங்களில் பேராயர் மௌனம் காப்பது மிக மிக வேதனைக்குரிய காரியம். அவர் நல்ல பெயர் வாங்கியிருந்தார். பெருமாள்புர சேகரத்தில் இருக்கும்பொழுதும், நம்முடைய மிலிட்டரி லைன் சேகரத்தில் இருக்கும்போதும் பொதுமக்களால் மதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் இன்று அவரை சூழ்ந்திருக்கிற திருடர்கள், கொள்ளக்கூட்டக்காரர்கள், அவர்களை வைத்துக்கொண்டு இவர் எப்படி நல்ல பெயர் வாங்க முடியும்? சுற்றி இருக்கிற ஒருவராகிலும், ஒரு 16 பேர் சுற்றி இருக்கிற அந்த படத்தை திரும்பவும் நான் உங்களுக்கு இந்த குழுவில் நான் பதிவு செய்கிறேன். இவர்களில் ஒருவராகிலும் நான் ஆசிரியர் பணிக்கோ வேற எந்த காரியத்துக்கோ கை நீட்டி பணம் வாங்கவில்லை என்று அவர்கள் சொல்ல முடியுமா? அப்பேற்பட்ட திருடர்களை தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு அரசியல் நாடகம் ஆடுகிறார் பேரையர். இந்த திருடர்களுக்கு என்ன பயம் என்றால், காட்ஃப்ரே அருகில் இருந்தால் நாம் கண்மூடித்தனமாக கொள்ளையடிக்க முடியாது என்று என்னை குறித்து ஒரு கலக்கம் வருகிறபடினால், பேராயருக்கு மயக்க மருந்து போல கொடுத்து அவரை உணர்வற்றவராக மாற்றி அவருடைய உண்மைத்தன்மைப்படி செயல்பட விடாமல் தடுத்து அவரை கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு சென்று விட்டார்கள். நான் ஒரு வாரத்துக்கு முன்பதாக ஒரு வீடியோ பதிவிட்டேன். அதில் என்ன சொல்கிறேன், கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்படுகிற நல்ல கனி கூடாத மரம் ஏதோ வெட்டுண்டு அக்கினியில் போட போகிறோம் என்று பேராயருக்கு அவர்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரையும் வெளியே அனுப்புகள் என்று சொன்னேன். இன்று வரை அவர் அதற்கு செவி சாய்த்தது போல தெரியவில்லை. ஆகவே ஆண்டவர் ஆண்டவர் பாடு என்ன செய்வார் என்பதை நாம் எல்லாரும் சற்று பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகிறோம். துரோகம் ஒரு நாளும் வெல்லாது. ஆகவே இன்றைக்கு இந்த பாதிக்கப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரி, நீங்கள் தைரியமாக இருங்கள். உங்களுக்காகவே நான் இறங்கியிருக்கிறேன். என்னுடைய மரணமே அன்றி வேறு ஒன்றும் என்னை பின்னுக்கு தள்ளப்போவதில்லை. ஆகவே ஒருவர் பேராயரே, அவர் வைஸ் சேர்மன்ட்ட சொன்னாராம், அவர் வந்து ஒரு அணுகுண்டு அவரை பக்கத்தில் வைக்கவே பயமாக இருக்குது என்று சொல்லி. உண்மையாகவே நீங்கள் கணித்த கணிப்பு சரியான கணிப்பு தான். நான் ஒரு அணுகுண்டு போல தான், ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும்.
இந்த திருமடத்தை அழிக்கிறவர்கள், கொள்ளையடிக்கிறவர்களுக்கு நான் அணுகுண்டாக அழிக்கிறவனாக செயல்படுவேன். அதே போல திருமண்டலத்துக்காக தன் உயிரை கொடுக்க துடித்து கொண்டிருக்கிற தூய்மையை, பரிசுத்தத்தை, திருமண்டல வளர்ச்சிக்காக பாடுபடுகிறவர்களுக்கு நான் அணுகுண்டு ஆக்கவும் முடியும். அந்த ஆக்கக்கூடிய காரியத்தில் நான் செயல்படுவேன் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். ஆகவே கவலையை மறந்துவிடுங்கள். ஆனால் இதில் தொடர்ந்து இந்த குரலை ஒழித்து கொண்டிருங்கள். இதை பார்க்கிறவர்கள், இந்த குழுவில் உள்ளவர்கள் திரளானவர், பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், நிர்வாகிகள் இருக்கிறார்கள், பேராயரோடு தினம் அவர் வீட்டை சுத்தம் செய்து டாய்லெட்டை கழுவிக்கொண்டு முத்தத்தை கழுவிக்கொண்டு அவருக்கு பெட்ஷீட்டெல்லாம் மடித்து கொடுக்கக்கூடிய அல்லக்கைகள் இதில் இருக்கிறார்கள். இவர் எல்லாம் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு கிளி பிடித்து விட்டது, நடுக்கம் வந்து விட்டது. இனி காலம் செல்லாது. நாம் எல்லாரும் ஒன்று சேர்வோம். ஒன்று சேர்ந்து முதலாவது நம்முடைய திருமடத்தை சுத்திகரிப்போம். இந்த கரையான் போல ஏழை மக்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற இந்த ஓனாய் கூட்டங்களுக்கு ஒரு சாகுமணி அடிப்போம், சவுக்கை தூக்குவோம். நிச்சயமாக வெற்றி நமது, நாளை நமது. நம்முடைய திருமடலம் இந்தியாவிலேயே தலை சிறந்த திருமடலமாக மாறுவதற்கு நாட்கள் வந்துவிட்டது. நான் ஏதோ என்னை மாற்றி மாற்றி வேறு சபை என்று சொல்லி சொல்லி வாய் கிழிந்து போயிட்டது அவர்களுக்கு. நான் திருநெல்வேலி திருமடலம், என்னுடைய அம்மாவுடைய தாத்தா தான் முதல் ஊழியக்காரர், ஆபிரகாம் நாடர். நான் வெகு விரைவில் அவை எல்லாவற்றையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுவேன். என்னுடைய அப்பாவுடைய அப்பா இந்திலிருந்து வைராக்கியமாக மத ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வைராக்கியமுள்ள ஒரு பரிசுத்தவான், ஒரு போதகராக சிஎஸ்ஐ திருமடத்தில் செயலாற்றினார்கள். அவருடைய சரீரம் பரப்பாடி சேகர திருமடலத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் அந்நியனும் பரதேசியும் போல நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் என்னை கொண்டு வந்த என் தாத்தாவுடைய இரத்தம், என் பூட்டனாருடைய இரத்தம் பிதாவாகிய தேவனிடத்தில் கூவிக்கொண்டுதான் அவருடைய சந்ததியிலே உருவான என்னை கரத்தில் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடத்தை போல இருக்கிறேன். அவருடைய அம்பராத்துறையிலே இருக்கிற அம்பை போல நான் இருக்கிறேன். அவர் என்னை வைத்து இயக்குவார், எதிரிகளை ஒன்றுமில்லாமல் அதமாக்கி போடுவார். ஆகவே இந்த குழுவில் உள்ள யாவரும் ஒற்றுமையோடு நாம் செயல்படுவோம். என்னை பின்பற்றி வருகிறவர்கள் தன்னுடைய மனைவி, குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு என்று சொல்லி வருகிறவர்களாக இருந்தால் நீங்கள் கலைந்து போகலாம், வர வேண்டாம். அப்படிப்பட்ட ஒருவரும் எனக்கு தேவையில்லை. பரந்த உள்ளத்தோடு எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும், நியாயம் தர்மம் நடக்க வேண்டும் என்கிறவங்க மாத்திரம் என்னோடு பயணித்தால் போதும். அன்று ஒரு நண்பர் சொன்னார், நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னால் உங்களிடம் யாரும் வரமாட்டார்கள். எனக்கு பாதிக்கப்பட்டவர்கள் வந்தாலே போதும். அப்படி பதவி வேணும், வேலை வேணும், என் மருமகளுக்கு, மகளுக்கு, பிள்ளைக்கு வேலை வேணும்னு வர்றவங்க வர வேண்டாம். ஏனென்றால் ஒரு வருடத்துக்கு 30 வேக்கன்சி என்று சொன்னால் 30 பேருக்கு என்னோடு பயணிக்கிறவங்க நான் கொடுத்து விட்டால் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. ஆகவே சீனியாரிட்டியை கொண்டு வருவோம். இதுக்கு ஒரு ஆப் தயாரிக்க ஆரம்பித்து விட்டேன். எல்லா வேக்கன்சிஸையும் அது வெளிப்படையாக கொண்டு வரும். அதே போல் சீனியாரிட்டியும் ஒவ்வொருத்தரும் ஆப் வழியாக நீங்கள் உங்கள் மொபைலில் பார்த்து கொள்ளலாம். நமக்கு என்றைக்கு வேலை கிடைக்கும் என்பதை எல்லாம் அது காட்டி கொடுக்கும். ஒருவராகிலும் குறுக்கு வழியில் வேலை வாங்க முடியாது, அதற்கு விடமாட்டோம். அதற்குரிய காலம் நேரம் சமயம் வந்திருக்கிறது. என்னோடு கூட பயணிப்பதற்கு பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாரும் ஏகமாய் கூட்டமாய் வந்திருக்கிறார்கள். இதை இந்த நேரத்தில் யார் எவர் என்று சொல்ல தேவையில்லை. நான் யுத்த புருஷனை இறங்குகிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு விரோதமாக எழும்புகிறவளை பிதடியை தேவன் முறிப்பார், அது உச்சந்தலையை நசுக்குவார். தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். அவருடைய பிள்ளைகள், அவருடைய சிலுவையை சுமக்கிறவர்கள் என்னோடு கூட நீங்கள் பயணிங்கள். வெற்றி நிச்சயம். God bless you. இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.